ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்களுக்கு வின் ராஜாங்கம் போனவங்க எதுக்கு திரும்பி வராங்க பிளாக்கிலருந்து ஏன் எடுத்து விடுறாங்க ஏன் கால் பண்ணி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க பேச துடிக்கிறார்கள் எதை பற்றி பேச போகிறாங்க இந்த கேள்விகளுக்கான விடைகளை பற்றி பேசலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற வியூவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போனவங்க ஏன் திரும்பி வராங்க நம்மளோட ஏன் பேசணுன்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக திரும்பி வருவார்கள் இதற்கு முன் உங்கள் கூட இருந்தபோது வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுத்தீங்க திகட்ட திகட்ட அனுபவிச்சார்கள் சந்தோஷம் அன்பு இன்பம் ஏதேதோ அதெல்லாம் இப்போது இல்லாமல் இருக்கும் இல்லையா உங்களை விட்டு போனதுக்கப்புறம் இன்னொருத்தரோட போகும்போது அதே சந்தோஷம் அங்கே கிடைக்காது இல்லையா ரெண்டுமே ஸ்வீட் கடை தான் இங்கேயும் ஹல்வா கிடைக்கும் அங்கேயும் அல்வா கிடைக்கும் அப்படின்னா கடைக்கு கடை டேஸ்ட் வித்தியாசப்படும் ஏன்னால் கடையில் இருந்து செய்யக்கூடிய மாஸ்டர்கள் வேறு வேறு ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய அந்த செய்முறை வித்தியாசப்படும் இல்லையா அதே சர்க்கரை தான் அதே மாவு தான் அதே நெய் எண்ணெய் ஆயில் தான் ஸோ அப்போது இந்த கடையில் இருக்கிற சுவை அந்த கடையில் இருக்காது அப்போது பழசாக சாப்பிட்ட அந்த அல்வா பழசாக ருசித்த அந்த அன்பு உங்களுடையது இதுபோல் அங்கே இல்லை அங்கே இல்லாமல் இருக்கலாம் அதுக்காக மீண்டும் பழைய கடையை தேடி வரலாம் அப்போ எதுக்காக வராங்க மீண்டும் வாங்கி சுவைக்கணும்னு தானே மீண்டும் இந்த அன்பை சுவை பார்க்கணுன்னு தானே ஸோ அப்போ நீங்கள் இன்னும் இன்னும் ஏமாலையாகத்தானே ஆகணும் அந்த நோக்கத்தில் தான் வருவாங்க வேற எதுக்கு வந்துருவாங்க மீண்டும் ஒரு உண்மையான அன்பு உண்மையான காதல் அப்படியே வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் திருமணங்கிற ஒரு விஷயத்தில் நம்மளை அன்பாக பார்த்துக்கிறதுக்கும் நம்ம கூடவே நமக்கான துணையாக வந்து சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பல பேர் வர்றதே இல்லை ஏதோ ஒரு சிலர் வரலாம் வாழ்க்கையின் உண்மையான அம்சங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படி திரும்பி வரலாம் அது ரொம்ப ரேர் பர்சன்ஸ் தான் ஆனால் அதிகமாக வருகிறவர்கள் முன்பு போல் ஜாலியாக இருக்கணும் முன்னாடி மாதிரி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வருகிறவர்கள் தான் திரும்பி வர்றதுக்கு அவர்கள் ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் எதையுமே நம்ப வேண்டாம் ஆனால் எல்லோருக்கும் என்ன தோணும் போனவங்க திரும்பி வரணும் அவங்கள மாதிரி என் வாழ்க்கையில் என்னை பார்த்துக்கிட்டது யாருமே இல்லை அவங்கள மாதிரி என்னை அன்பு செஞ்சது யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவீங்க அப்படி இல்லாமல் அன்பு செஞ்சவங்க அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டவங்க இப்போ ஏன் பார்க்காம போனாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும் ஸோ இதை புரிஞ்சுக்குங்க உங்களுக்கான ஒரு விஷயத்தில் தப்பு செஞ்சவங்களை நல்லவங்கன்னு நினச்சி நினச்சி வசத்தி பார்க்குறீங்க அதனால் அவங்க எவ்வளவு தப்பு செஞ்சாலும் உங்களுக்கு புரியலை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது மனம் நல்லவங்களாகவே பார்த்துட்டிங்க உங்களை விட்டு பிரிந்தவர்கள் தூக்கி எறிந்தவர்கள் அவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து வெளியில் வர முடியும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் வாழ்க்கையை அவங்க எடுத்துக்கிட்டும் போகலை எடுத்துக்கிட்டு போன வாழ்க்கையை திரும்பி கொண்டு வந்து கொடுக்க போகிறதும் இல்லை அவர்கள் கொடுத்தும் இனி நீங்கள் வாழப்போவதும் இல்லை ஸோ வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது அதனால் நம்மளை விட்டுட்டு போனவங்க திரும்பி வராங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப யோசிங்க ஏன்னா உலகத்தில் அவங்க மட்டும்தான் மனுஷன் இல்லை மனுஷி இல்லை இன்னும் பல கோடி பேர் இருக்கிறார்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்